என்னதான் வந்து ஸ்டண்ட் பண்ணாலும் என்னதான் வந்து மக்களை ஏமாத்துற வகையில் வந்து பல்வேறு வகையில் வந்து நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள் ஒருபோதும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரில் வட மாநிலங்களில் வளர்ந்துருக்கலாம் பிஜேபி பொறுத்தவரில் வரவங்களை வந்து நாங்கள் வந்து வேணான்னு சொல்லுவோம். வரவங்களை வேணான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து அதிமுகவுக்கு வந்து வரலாறு எல்லாமே உண்டு. ரோம் நமக்கு தான் தீப்பிட்டு எரியும்போது நீரோமனை பிடில் வாசித்த கதை இன்றைக்கி வந்து எதை பற்றி கவலைப்படாத சிஎம் ஒருத்தர் அது அவர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் அவர் ஒரு ஆட்சி நடக்குதுன்னே தெரில. இன்றைக்கி மொத்தத்தில் மரக்கண்டு போன ராஜா அவருடைய தலைவருக்கு நான் சொல்ல முடியும், தலைவர் சொன்ன எங்கள் எம்ஜிஆரை சொன்ன மாதிரியே சொல்ல முடியும். உங்கள் தலைவர் லூஸு, உங்கள் தலைவர் புள்ள லூஸு, உங்கள் தலைவருடைய பேரன் லூஸு, மொத்தத்தில் உங்கள் கட்சியில் இருக்க எல்லாம் லூஸு போங்கடா. ஏன்னா எங்கள் தலைவர் தான் திமுக வளர்த்தவர். எங்கள் தலைவர் வந்து புரட்சி தலைவர் வந்து இல்லைன்னா கருணாநிதியே கிடையாது. தலைவர் அண்ணா இறந்த பிறகு வந்து காலில் உழுகாத குறையாக கெஞ்சி அன்னைக்கு வந்து முதலமைச்சர் பதவி வாங்கிறதுக்கு அன்றைக்கி யார் அன்றைக்கி உறுதுணையாக தான் அவரை போய் வந்து சிறுமைப்படுத்த நினச்சா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொண்டரும் மன்னிக்க மாட்டான். கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து பதில் சொல்கிறதுக்கு எங்கள் தொண்டரும் தயாராக இருப்பாங்க. வாங்கி கட்டிக்கால் தயசெய்தால் தான் சொல்கிறேன். ஒருமணச்செம்மல் சத்தோட தந்த சரித்திர நாயகன் இதே இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 107வது பிறந்த தின விழா வடசினை தெற்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் திருவிக நகர் பகுதியில் இன்றைக்கு சிறப்பான முறையிலே எழுச்சியான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பொதுவாகவே புரட்சி தலைவர் பிறந்த தின விழாவாக இருந்தாலும் சரி, அதே போன்று இணையதுவன் புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த தின விழாவாக இருந்தாலும் சரி, அதே போன்று பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த விழாவாக இருந்தாலும் சரி, இந்த விழாக்களிலே ஏழை எளிய மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு அவர்களுக்கு ஒரு நலத்திட்ட உதவியில் வழங்கி என்றைக்குமே ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட மக்களை வந்து ஏறெடுத்து பார்த்து மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும், நலத்திட்ட உதவிகள் அளிக்க வேண்டும் என்ற வகையிலே புரட்சி தலைவருடைய பிறந்த தின விழாவை பொறுத்தவரை இன்றைக்கு திருவிக நகர் தொகுதியில் வடசேன தெற்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இன்றைக்கு எழுச்சியான முறையில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக புரட்சி தலைவர் பொறுத்தவரிலிருந்து ஒரு சகாப்தம், அதாவது ஒரு வாழும் சகாப்தம் அவர் மறையவில்லை. இன்றைக்கும் வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து பாமர மக்கள் முதல் கொண்டு படித்தோர் முதல் கொண்டு மற்றும் கற்றறிந்தோர் முதல் கொண்டு அனைவரும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் என்று சொன்னால் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால் தான் அவர் இறந்து இத்தனை ஆண்டுகளாயும் கூட 87 இறந்து இத்தனை ஆண்டுகளாயும் கூட இன்றைக்கும் அவர் புகழ் நிலைத்திருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், திரைப்படத்தில் மட்டுமல்ல நான் சம்பாதித்த பொருட்களை எல்லாம் ஏழை மக்களுக்கு அவர் வந்து பல்வேறு வகையிலே வந்து செலவிட்டு அது மட்டும் இல்லாமல் ஆட்சி பொறுப்பிலிருந்து பல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட ஒரு அரும்பெரும் தலைவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு அரும்பெரும் தலைவர், ஒரு மாசில்லா ஒரு தலைவர் என்று சொன்னால் இதே இதுவும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவருடைய பிறந்தநாள் தினமாக இன்றைக்கு வந்து சிறப்பான முறையில் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கோம் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை பல கட்சிகள் வந்து தொடங்கியிருக்கு. அதிமுக சார்பில் எல்லா கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கீங்க, எல்லா கட்சியும் உங்களை அணுகியிருக்காங்க. பாமக திமுக கட்சிகள் இல்லை, இப்போ தேர்தலை பொறுத்தவரையில் வந்து இன்னும் நேரம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த காலங்களில் எவ்வளோ மாற்றங்கள் வந்து தேர்தல் நாள் நெருங்க நெருங்க அரசியல் கட்சிகளிடையே மாற்றங்கள் ஏற்படும். எனவே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பல கட்சிகள் எங்களோடு வந்து பேசி கொண்டிருக்க நிலையில் தேர்தல் நெருங்குகின்ற காலத்தில் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் யாரெல்லாம் எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்கள் கூட்டணியில் இருக்கின்றார்கள் என்ற அந்த கூட்டணி குறித்து முறையாக ஒரு அறிவிப்பு எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து அறிவிப்பார்கள். எனவே இன்னும் வந்து கால அவகாசம் இருக்குது, அதனால் அதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும். எனவே அந்த வகையில் வந்து தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரை அதை அமைக்கின்ற அந்த பணிகளையும் சரி, அதே போன்று பிற கட்சிகளும் சரி, இப்போ நான் யார் எந்தெந்த கட்சின்னு நான் சொல்ல முடியாது, எனவே பிற கட்சிகளும் சரி அவர்கள் வந்து அது பேசி கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து எந்தவித பேசி கொண்டிருக்கிற நிலையில் கண்டிப்பாக வந்து ஒரு கட்டம் வரும்போது அது இறுதி பெறும்போது அது கூட்டணி குறித்த அறிவிப்பு வந்து முறைப்படி பொதுச்சார் வந்து வெளியிடுவார். அதிமுக 2014 வெற்றி பெற்றிருக்கு. இல்லைங்க, இப்போ நாங்கள் மட்டும் என்ன சொல்கிறோம், இப்போ வந்து பிஜேபி இருந்தது, பிஜேபி வந்து ஏற்கனவே வந்து பொதுச்சார் சொல்லிட்டாரு. நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி எப்பவும் சரி இப்போவும் சரி அப்பவும் சரி
இனிமேல் பிஜேபி உறவே கிடையாது சொல்லி கழட்டி விட்டாச்சு. பிஜேபி வந்து தலை கூப்பிட வந்து அவர் வந்து என்ன தான் பல்ட்டி அண்ணாமலை அடித்தாலும் கூட, என்ன தான் வந்து ஸ்டண்ட் பண்ணாலும், என்ன தான் வந்து மக்களை ஏமாத்துகிற வகையில் வந்து பல்வேறு வகையில் வந்து நடவடிக்கை எடுத்தாலும், மக்கள் ஒருபோதும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரில், வட மாநிலங்களில் வளர்ந்துருக்கலாம் பிஜேபி பொறுத்தவரில், ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரில், தேசிய கட்சியாக இருக்கிற பிஜேபி பொறுத்தவரில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாயை வந்து அண்ணாமலை உருவாக்குற வழியே, அதனால் வந்து பிஜேபி வந்து வளர்ச்சியடைந்து சொல்ல முடியாது. எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிஜேபி பொறுத்தவரையில் வந்து ஒரு ஒரு சுமையின் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு ஒரு வந்து கட்சியை பொறுத்தவரையில் ஒரு முடிவெடுத்து பொதுமக்களும் விரும்பலை, அதேபோல் கட்சி தொண்டர்களும் விரும்பாத ஒரு நிலையில் இன்றைக்கி வந்து பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி அப்படிங்கிற வகையில் வந்து வரவங்களை வந்து நாங்கள் ஏன் வந்து வேணான்னு சொல்லுவோம். வரவங்களை வேணான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து அதிமுகவுக்கு வந்து வரலாறு எல்லாமே உண்டு. பல காலகட்டங்களில் வந்து ஒரு தனித்தன்மையோடு மக்களை சந்தித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் மற்ற கட்சிகள் சில கட்சிகள் அதுலேயும் வந்து அவங்க வந்து நான் எங்கள் கூட்டணியில் வந்து வரேன்னு சொல்லி விருப்பப்படும் போது அது எப்படி நம்ம வந்து வேணும்னு சொல்ல முடியும்? அது எந்த கட்சியும் நான் சொல்ல மாட்டேன். நான் அது வந்து இறுதி விரும்புவது தான் அது போச்சால் சொல்லுவது. அதனால் வரவங்களை வந்து நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது. அதனால் வரவங்களை வந்து சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பாசிச சக்தி, ஒரு தீய சக்தி, புரட்சி அடையாளம் காட்டிய தீய சக்தி திமுக, ஏன்னா மக்கள் விரோத சக்தி, ஒரு மக்களுக்கு எந்த வித நன்மை செய்யாத ஒரு சக்தி, மக்களுடைய விரோதத்தை முழுமையாக சம்பாதித்த ஒரு சக்தி, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எதுவும் செய்யாத ஒரு சக்தி, விலைவாசியிலிருந்து சட்ட ஒழுங்கு சீரர்கள் வந்து எல்லா விதமான அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து மக்கள் துன்பப்படுகின்ற ஒரு ஆட்சி நடத்தி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும். 2026 மீண்டும் பொன்மனச்சம்பள புரட்சி தலைவர் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சியை பொறுத்தவரை நம்முடைய எடப்பாடியோட கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி தலைமையில் மலரணும். ஸோ இதை நோக்கி போகும்போது இதுக்கு முன்னோடிய இப்போ பாராளுமன்ற தேர்தல் ஒரு அச்சாரமாக 40 வந்து எங்களுடைய இலக்கு, அதாவது எங்களுடைய இலக்குனா கூட்டணி எங்களோட வரவங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன், நாங்களோ இல்லைன்னா எங்கள் கூட்டணி வர கட்சியும் சேர்த்து இலக்கு என்ற நிலை வரும்போது 40 நமது என்ற அடிப்படையில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் மக்கள் வெறுத்துருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் தாராளமாக கிடைக்கிறது இன்றைக்கி கஞ்சா அப்படின்னு இதுதான் தாராளமாக கிடைக்குது. வேறு என்ன வந்து குடி தண்ணீர் எதாவது கிடைக்குதா? இவ்வளோ கஷ்டம், மழை பெஞ்சிருக்கு, குடி தண்ணீர் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி மக்கள் வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லை, விலைவாசி ஏறிட்டுருக்கு, சட்டம் ஒழுங்கு மோசம், அப்புறம் வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் வரி உயர்வு, இப்படி பல்வேறு வரி உயர்வுகளால் மக்கள் வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படி வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல், அதாவது ரோம் நமக்கு தான் தீப்பிட்டு எரியும்போது நீரோமனை பிடில் வாசித்த கதையை இன்றைக்கி வந்து எதை பற்றியும் கவலைப்படாத சிஎம் ஒருத்தர், அது அவர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான், அவர் பாட்டு ஊருக்கு போயிட்டார் அவர், அதனால் அவர் ஊருக்கு போயிட்டார் அவர். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆட்சி நடக்குதுன்னே தெரில இன்றைக்கி. அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இன்றைக்கி ரொம்பவும் இன்றைக்கி வெதும்பி இருக்க நிலையில் கண்டிப்பாக வந்து எங்களை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு மகத்தான வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். இல்லைங்க, அதான் நான் சொன்னேன், இப்போ நீங்கள் தலைப்பு போடணுன்னா இப்போ இதை வச்சு எப்படி வேணாலும் போடுவீங்க நீங்கள், அப்படிங்களா? அப்படி சொல்லக்கூடாது. அது எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, எங்களோட கட்சிகள் வரும்போது அந்த கட்சிகளை சேர்த்துட்டு தான் நாங்கள் போவோம் நாங்கள். அதனால் அதுக்கு வந்து நீங்கள் கேட்குற அந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஏற்கனவே வந்து அன்னை பிஷலாக 10 ரூபா பாலாஜி, அந்த 10 ரூபா பாலாஜி வந்து வாங்கி 10 ரூபா பாலாஜி இப்போ உள்ளே இருக்காரு. இப்போ அபிஷியலாக வாங்குறாங்க. அபிஷியலாக வாங்குறது அது அரசு கருவூலத்துக்கு போதா இல்லை தனிப்பட்ட கருவூலத்துக்கு போகிறதான்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சார், திமுக எம்பி வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக அதிமுக கொண்டாடிட்டு வரீங்க. இந்த சூழலில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா வந்து எம்ஜிஆர் குறித்து ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்த்துருப்பீங்க. இல்லை, இது வந்து ஒரு ஒரு மிக வந்து ஒரு கடுமையான கண்டனத்துக்குரிய ஒரு கருத்து. இது கருத்தும் சொல்லக்கூடாது, ஒரு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனம். அது அதை தரம் தாழ்ந்தவங்களுக்கு தான் பொது பொதுவாக வந்து இந்த மாதிரி புத்திலாம் வரும். ஏற்கனவே ராஜா பொறுத்தவரை 2G ஸ்பெக்ட்ரத்தில் ஏற்கனவே வந்து இமாலய ஊழல், நம்ம தமிழனுடைய கௌரவம் இந்தியா முழுவதும் இருந்தது. அந்த தமிழனுடைய கௌரவத்தை இந்தியா முழுமைக்கு சிதைத்த ஒரு கட்சி திமுக, சிதைத்தவர் யாருன்னா ஆ ராசா. இந்த ராசா வந்து திகார் ஜெயில் போனார். அங்கே என்னாச்சுன்னு தெரியல, மரம் கலந்து போச்சு. அந்த மரம் கலந்து போனதுனால இந்த மாதிரி வந்து அவர் தலைவரை பற்றி ஒரு ஒரு
ஒரு கேட்க கூட முடியாத அளவுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சொற்றொடர் சொல்கிறது நிச்சயமாக வந்து அது எந்த ஒரு தொண்டர் நிச்சயம் ஏற்றுக்க மாட்டான். இதை நாங்கள் திருப்பி சொன்னோம்னா கண்டிப்பாக தாங்க மாட்டாங்க. மொத்தத்தில் மரக்கண்டு போன ராஜா அவருடைய தலைவருக்கு நான் சொல்ல முடியும், தலைவர் சொன்ன எங்கள் எம்ஜிஆரை சொன்ன மாதிரியே சொல்ல முடியும், உங்கள் தலைவர் லூஸு, உங்கள் தலைவருக்குள்ள லூஸு, உங்கள் தலைவருடைய பேரன் லூஸு, மொத்தத்தில் உங்கள் கட்சியில் எல்லாம் லூஸு போங்கடா. அந்த மாதிரி வந்து இப்படி வந்து ஒரு நினச்சி பார்க்கலாம். அவருடைய தராதரனா உன் தராதரனா? அவருடைய உங்கள் தலைவருடைய குடும்பம் வந்து நடுத்தருவுக்கு வந்தப்போ உங்கள் தலைவருடைய குடும்பத்தை வந்து வந்து காப்பாற்றி எங்கள் தங்கம் படத்து மூலமாக அதை வந்து உடனடியாக வந்து கடன் அடைச்சி இது முரசொலிமாரனே வந்து ஒரு பத்திரிகையில் சொல்லியிருக்காரு, பேட்டியாக கருத்து சொல்லியிருக்காரு. இதை இதெல்லாம் வந்து ராஜா மறந்துட்டாரா? இது சரி, உங்கள் தலைவர் வந்து வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கேன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நன்றி கடன் பட்டிருக்கணும். ஏன்னா எங்கள் தலைவர் தான் திமுக வளர்த்தவர். எங்கள் தலைவர் வந்து புரட்சி தலைவர் வந்து இல்லைன்னா கருணாநிதியே கிடையாது. தலைவர் அண்ணா இறந்த பிறகு வந்து காலில் உழுகாத குறையாக கெஞ்சி அன்னைக்கு வந்து முதலமைச்சர் பதவி வாங்குறதுக்கு அன்றைக்கி யார் அன்றைக்கி உறுதுணையாக தான் முதலமைச்சர் வர்றதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் டாக்டர் நாவலர் வர்றதுக்கு இருந்தார். ஆனால் அதை தடுத்து எப்படியாவது என்ன கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி அந்தளவுக்கு வந்து புரட்சித்தலைவர் வந்து முதலமைச்சராக உருவாவதற்கு அன்னைக்கு வழிபோலிட்டவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். இந்த ராஜாவுக்கு தெரியுமாதே, நேற்று முளைச்ச நேற்று பெய்த மழையில் முளைச்ச காளான், இந்த காளான் வந்து போய் தராதரம் இல்லாமல் வந்து அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் வந்து போய் விமர்சனம் பண்ணுது. தகுதி இருக்கா அந்த காளானுக்கு? இது புத்தி இருக்கா, அறிவு இருக்கா அந்த மரக்கண்டு போன அந்த காளானுக்கு? இது அது யோசிக்கணும். நம்ம தலைவருடைய குடும்ப கடன் அடைச்ச மாவீரத் தலைவர் ஏன் பொதுச் செயலாளர் பக்கத்தில் இருக்கார் துரைமுருகன், அவரை படிக்க வச்சது யார்? போய் கேளு ஆராசா, போய் கேளு பொதுச்செயலர் யார் படிக்க வச்சது? சம்பாதித்த சொத்தெல்லாம் தானம் தர்மம் வழங்கி அத்தனை பேரை காப்பாற்றி அவ்வளோ தூரம் வந்து ஈகை குணம் படைத்த ஒரு மாபெரும் தலைவர், அவரை போய் வந்து சிறுமைப்படுத்த நினச்சா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொண்டரும் மன்னிக்க மாட்டான். கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து பதில் சொல்கிறதுக்கு எங்கள் தொண்டரும் தயாராக இருப்பாங்க. வாங்கி கட்டிக்காது தயவுசெய்து தான் சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் ஒன்று நினைக்கணும், நீங்கள் வரலாறுன்னு பார்த்தா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அன்றைக்கி வந்து திமுகவில் இருக்கும்போது தான் இவருடைய தலைவரே வந்து கருணாநிதி முதலமைச்சராக இருந்தது, அமைச்சராக இருந்தது. அது தெரியுமா இந்த ராசாவுக்கு, நன்றி கிட்ட ராசாவுக்கு? இன்றைக்கி திமுகன்னு சொல்லி ஒரு அவங்க குடும்பத்தில் இருந்துக்கிட்டு அந்த குடும்ப கட்சியில் வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்குன்னா அதுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து அந்த கட்சியை வளர்த்தது யார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். உண்மையிலேயே பார்த்தா புரட்சி தலைவர் போட்ட உப்பு, அந்த உப்பை சாப்பிட்டு தான் இந்த ராசா வந்து இந்த கொழுப்பு எடுத்து ஆடுற போலது. அது உப்புக்காவது நன்றி நினைக்கணும் இல்லையா? இன்றைக்கி நம்ம தலைவருடைய குடும்பத்தை காப்பாற்றினார், நம்ம தலைவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கு உதவி செஞ்சார், நம்ம தலைவர் வந்து அமைச்சராக உதவி செஞ்சார், உண்மை தானே? இப்போ அவரே வந்து 72 கட்சி ஆரம்பித்தப்போ அவரால் கருணாநிதியால் அமைச்சராக முடிஞ்சுதா? ஒரு அமைச்சராக முடியலையே. ஒரு முதலமைச்சராக முடிஞ்சுதா? முடியலையே. 11 மனவாசலில் அனுப்பிச்சி விட்டார். அதை இந்த ராசாவுக்கு ஏன் தெரியல? அதில் ஒரு மகத்தான தலைவரை இப்படி நேற்று பெய்த மழையில் முளைச்ச அந்த காளான், இந்த காளான் இந்த தருதலை இந்த மரக்கண்டு போன அந்த ராசா வாய மூடின்னு தான் நல்லது, இல்லைன்னா வாங்கி கட்டிப்பாங்க. அவ்வளோ சொல்கிறேன். அதிமுக தேர்தல் நெருங்குவதுனால பாஜக விட்டு வெளியே வந்து நாடகம் பண்ணுறாங்க. அதிமுக தேர்தல் நெருங்குறதுக்கு பாஜக விமர்சிக்கிறாங்க, ஆனால் உண்மையாலுமே வெளியே வரல. உதாரணமாக பிப்ரவரி 16 நாடு முழுவதும் இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிற்சங்களுடைய வேலை நிறுத்தத்தில் அதிமுக தொழிற்சங்கள் பங்கேற்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை கூட்டணி கட்சிகள் வைக்கிறாங்க, திமுக கூட்டணி கட்சிகள் வைக்கிறாங்க. இல்லை இல்லை, அதாவது திமுகவை பொறுத்தவரையில் அவங்க தான் வந்து பிஜேபிக்கு முழு கொத்தடிமை. ஏன்னா 5 வந்து 98 நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம், அம்மா வித்ரா பண்ணிட்டாங்க வாஜ்பாய் அரசாங்கத்தை. அதன் பிறகு போய் ஒட்டிங்க யார்? 99 2003 2004 5 ஒட்டிட்டு அங்கே வளங்குலிக்கு இலாக்கெல்லாம் பெற்று வளமானது யார்? இந்த குடும்பம் தானே இது. அப்போ வந்து கொத்தடிமை யார் இருந்தது? சரி, இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோபேக் மோடின்னு சொன்னீங்க, இன்னைக்கு கம் கம் மோடின்றீங்க. இன்றைக்கி மாற்றிக்கிட்டீங்க நிலைப்பாடை, இன்றைக்கி மாற்றி நிலைப்பாடை. அப்போதுன்னா ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம், எழுதப்படாத ஒப்பந்தம் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் உண்டாயிருக்கு, பிஜேபிக்கும் திமுகவுக்கும் உண்டாயிருக்கு. அதை நம்முடைய இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சிட்டாங்க. அதில் இவங்க என்ன தான் எங்களை பற்றி சொன்னாலும் இனிமேலும் நம்புகிற மாதிரி இல்லை. ஆனால் நான் எங்களை பொறுத்தவரை சொல்கிறேன், எடுத்தால் ஒரு முடிவு, அது எடுத்து தான் முன்ன வச்ச காலை பின்ன
பின்வாங்குற அந்த கதையை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்றைக்குமே கிடையாது. அதனால் வந்து நாங்கள் எடுத்த முடிவுன்றது எப்போதுமே சரி, இப்போதும் சரி, எப்போதும் சரி, பிஜேபியோட உறவு இல்லை, உறவு இல்லை, உறவு இல்லை. மாநிலத்தில் அண்ணாமலை மட்டுமே குறை சொல்கிறாங்க, நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய மோடியோ அமித்ஷாவையோ அதிமுகவோட யாரும் விமர்சித்துக்குள் பேசலை. பத்தாண்டு ஆட்சி என்பது மட்டும் குறிப்பிட்றாங்களே தவிர என்னங்க குறிப்பிடலாம். அதுதாங்க இப்போ தேர்தல் வருதுங்க, தேர்தல் வரும்போது நீங்கள் பாருங்கள் நீங்கள் என்ன இப்போ பத்தாண்டு ஆட்சியில் தமிழ்நாட்டில் என்ன அவ்வளோ மத்திய சர்க்கார் வந்து தேனும் பாலும் ஆறு ஓடுற அளவுக்கு பண்ணிட்டாங்க, அதை நாங்கள் சொல்கிற விதத்தில் சொல்லுவோம் நாங்கள், புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் சரி சரி நான் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகின்ற துரோகத்தை மக்கள் மத்தியில் கண்டிப்பாக எடுத்து சொல்லுவோம், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை.